ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில் ரிசல்ட்ஸ் எல்லாமே, பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ பப்ளிஷ் பண்ணுறதுலேருந்து பல்வேறு தரப்பட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரிசல்ட்லே சந்தேகமாக இருக்குது, ரிசல்ட் எனக்கு குறைஞ்சிருக்கு, ரிசல்ட் எனக்கு கம்மியாக இருக்குது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி பார்த்த ரிசல்ட்டுக்கும் இப்போ பார்க்குற ரிசல்ட்டுக்கும் எனக்கு மதிப்பெண்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் பாஸ் பண்ணிட்டு அப்படின்னு நினச்சவங்க இப்போ நான் வந்து எலிஜிபிலிட்டி மார்க்கே நான் வாங்கலை அப்படின்ட்டும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே இதுதான், இப்போ ஃபைனல் ஆன்சர் கீஸ் மற்றும் இந்த நார்மலைசேஷன் மெத்தடில் உங்களுடைய மதிப்பெண்கள் சிலருக்கு குறைவாக வந்துள்ளது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50% பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண்கள் குறைஞ்சி தான் வந்திருக்கு. மீதி இருக்கிற 25%க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மீதி இருக்கிறவங்களுக்கு 25% நியூட்ரலாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பெரிய இஷ்யூஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க நார்மலைசேஷன் மெத்தடில் உங்களுக்கு இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி தான் உங்களுடைய கட் ஆஃப் ரேஷியோஸ் எல்லாமே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய மதிப்பெண்களை அப்படி தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மதிப்பெண்கள் கண்டிப்பாக குறையிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர், ஏன்னா அந்த அளவுக்கு போயிருக்கு, அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கீயால் ஒரு 3 மதிப்பெண் குறையும். ஸோ நார்மலைசேஷனால் ஒரு 5 மதிப்பெண் குறையும், மொட்டை 8 மதிப்பெண் குறையிறதுக்கு நிறைய நபர்களுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஸோ இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம், இந்த ஆண்டு நீங்கள் எவ்வளவு தான் மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும், நான் வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு கம்யூனிட்டி வைஸாக, ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க கம்யூனிட்டி வைஸாக உள்ளே போகணும், போஸ்டிங் போகணும் அப்படின்னா என்ன மதிப்பெண் கண்டிப்பாக வேணும், கம்யூனிட்டி வைஸாக தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண்கள் தோராயமாக மாற்றக்கூடியது. ஸோ 2 மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கலாம், இல்லை குறையறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. ஸோ கம்யூனிட்டி வைஸாக 2022 பிஜிடிஆர் போடிய ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த கட் ஆஃப் வைஸு, கம்யூனிட்டி வைஸாக ஆல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஒரு மதிப்பெண்கள் கண்டிப்பாக மாறும். ஸோ ஜென்ரலாக இருந்தால் கட் ஆஃப் காமனாக 110, ஸோ அவங்ககிட்ட பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா ஜென்ரலில் 100, போஸ்டிங் போகிறதுக்கு கொஞ்சம் வேரியபிள் வரும். ஓகேங்களா? ஸோ 110 இருந்தாலே போதும், அவ்வளோ இருந்தால் போதும். ஓகேங்களா? அதிகபட்சம் 100 எடுத்தாலே பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க போஸ்டிங் போக முடியும். ஸோ அடுத்து வந்து பிசி வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஜென்ரலாக 105, பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா 100, ஸோ போஸ்டிங் போகிறதுக்கு கண்டிப்பாக வேரியபிள் ஆகும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு சிபி வந்து 1:2 என்ற விகிதத்தில் 100 எடுத்தாலே நீங்கள் போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சியில் கட் ஆஃப் வந்து காமன் கட் ஆஃப் 100 மதிப்பெண்கள் வேணும். ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருந்திங்கன்னா 95. ஸோ போஸ்டிங் போகிறதுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மதிப்பெண்கள் கண்டிப்பாக குறையும், 90 எடுத்தால் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமன் கட் ஆஃப் வந்து 95. ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா 85-88 கண்டிப்பாக போஸ்டிங் போயிடலாம், வாய்ப்பே இல்லை, 100% இவங்க பிஎஸ்டிஎம் வச்சுருந்தால் போயிடலாம். போஸ்டிங் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 85-86. ஸோ அந்த 85 எடுத்தாவே எஸ்சி அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க உடனடியாக உங்களுக்கு போஸ்டிங் ரெடி. ஸோ எஸ்சி ஏல வந்து பார்த்தீங்கன்னா காமன் கட் ஆஃப் வந்து 90, பிஎஸ்டிஎம் வந்து 80-85-88. ஸோ போஸ்டிங் போகிறதுக்கு 81-84 மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்திருந்தாலே கண்டிப்பாக நிச்சயமாக நீங்களால் போஸ்டிங் போட முடியும். ஸோ எஸ்டி காமன் 74, பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா 75-80, போஸ்டிங் போகிறதுக்கு 76-77. அதே மாதிரி பிடபிள்யூடி காமன் வந்து 70, பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா 65-75. ஸோ போஸ்டிங் போகணும் அப்படின்ற பட்சத்தில் 66-69. இந்த மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருக்கு தான் உடனடியாக உங்களுடைய சிவி செல்கிறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, உடனடியாக அந்த அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமான செய்திகளை பெற நம்ம சேனலுடைய இணையதளங்கள் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.